தர்சன் வர வர உன் சேட்டுக்கு அளவில்லாம போய்கிட்டு இருக்குது. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாத்தியா? புரியுதா உனக்கு? இப்ப எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல. இவ்வளவு நேரம் அப்படி சொல்லிட்டு இருக்க போய் இந்த கேட்ல விளையாடாதுன்னு சொல்லிட்டுன்னா சொல்ல சொல்ல கேட்காம கேட்டை திறந்து போட்டுட்டு இவ்வளவு அனிமல்ஸையும் உள்ள விட்டு வச்சிருக்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? மிஸ் நான் இல்லைங்க மிஸ், அன்வர் தாங்க மிஸ் திறந்து போட்டு வந்தான். நான் என்னோட கேட்டு பூட்டிட்டு தாங்க மிஸ் வந்தேன். ஆ, உன்னை கேட்டா அவனை சொல்லு, அவனை கேட்டா உன்னைய சொல்லு. இப்ப பத்துறீங்களா என்னங்கறீங்க? ஏய் சூ சூ, போங்கல்லாம் வெளியே போங்க. ஐயோ, சாணி வேற போட்டு தள்ளிட்டே இருக்குது. எனக்கு சாணியில தெரியும் அப்படிங்கறது இந்த ஆடு மாடுங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சாட்டிங்க. வந்ததுக்கு சும்மா ஏன் போவானு தர்ஷனை மாட்டிட்டு போகணும் தானே எல்லாம் வேலை காத்துட்டு இருக்கிறீங்க? தர்ஷன், என்ன அங்க ஆடு மாடுங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற? முதல்ல அதுங்களை பத்து. மிஸ், ஓகேங்க மிஸ். சூ சூ சூ, ஏ பிங்க்ல ஆடு போவேன். எவ்வளவு நேரம் சொல்றேன், காதல விளங்குதா என்ன உனக்கு? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்குதுங்க எல்லாம் நின்றுட்டு? ஐயோ, நாத்தம் வேற குடலை புடுங்குது. காலையில இருந்து நான் என்ன சாப்பிடலடா, பசிக்க வேற செய்யுதுடா. இந்த நேரத்துல இந்த கன்றாவி வேறையா? ஐயோ பாட்டி, ஊருக்கு வந்து சாணியில் பழகுறதுக்கு கடைசியில் எனக்கு அதுவே தொழிலா போயிடும் போல இருக்கு. எல்லாரும் பள்ளிக்கூடம் வந்து படிப்பாங்கன்னு கண்ணோ, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதோ? ஏய் பிங்க் கலர் ஆடு, ஊரியா என்னங்க? சூ சூ சூ, போ அந்த பக்கம் போ. எவ்வளோ அடிக்கிறேன், அடிச்சு அடிச்சு என் கை தான் வலிக்குது. நகர்வனாங்கிறது பாரு. அப்பா, ஒரு வழியா போச்சுப்பா. போ போ, வெளியே போ, வெளியே போ. அந்த பக்கம் தான், அப்படியே போ, அந்த பக்கம் போ. நிறைய புல் இருக்குது பாரு, அங்கே போய் மேய். டே மச்சான் தர்சனே, மிஸ்ஸு உன்னை திட்டினது இந்த மாடுங்கள்லாம் பார்த்துட்டே இருந்துச்சுங்கல்ல. மாடுங்களுக்கே உன் மேலே பாவம் ஆயிடுச்சாட்டேங்குதுடா. அதனால தான் எல்லாம் ஒன்றுனா வெளியே போயிட்டு இருக்குது. டே அன்வரு, இந்த நேரத்தில் இந்த தத்துவம் ரொம்ப தேவை. அன்வரு பெசாமல் வாய முடிட்டுரு. நீ திறந்து போட்டு வந்ததுக்கு இப்போ நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் தெரியுதுல்ல மிஸ்? எல்லா மாடுங்களும் போயிடுச்சு மிஸ். ஏ சூ சூ சூ, போ அந்த பக்கம் போ. அப்படி தான், போங்க போங்க போங்க, எல்லாம் வெளியே போங்க. இந்தாம்மா குண்டு மாடு, நீ மட்டும் இதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க பாரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க, நீயும் போ. வந்ததுக்கு நல்லா எனக்கு வேலையை வச்சிட்டீங்கல்ல. வந்தீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, அடுத்த வேலையை பண்ணீங்க. இப்போ கிளம்புங்க கிளம்புங்க, எல்லா இடத்த காலி பண்ணுங்க. சோபா, இதுங்களெல்லாம் துரத்துறதுக்குள்ள உசுரே போயிடுச்சுடா. ஏய் தர்ஷன், என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்கிற? அன்வர், தர்ஷன், நீங்கள் ரெண்டு பேரும் தானே திறந்து போட்டீங்க கேட்டை? போங்க போங்க, ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இந்த சாணிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். போங்க, நாளைக்கு ஹெச்எம்எஸ் சார் வராங்க, அவங்களுக்கு என்ன தான் பதில் சொல்லணும்னு தெரியல. சீக்கிரமாக இதெல்லாம் எடுங்கடா, க்ளீன் பண்ணுங்கடா, இல்லைன்னா அவ்வளோதான், இந்த புல்லெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மிஸ், ஓகேங்க மிஸ். நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது அட்டைங்க கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரோங்க மிஸ். மச்சான், என்னடா மச்சான், நம்ம படிக்க வந்த இடத்துல நமக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது? இந்த கேர்ள்ஸ்லாம் பாரு, எப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளுங்கனே. இருந்தாலும் மச்சான், நம்ம கொஞ்சம் ஓவராக தான் சேட்டை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் மச்சான் நமக்கு இப்படிலாம் நடக்குது. சேட்டை பண்ணாமல் இருந்தால் நம்மளும் அமைதியாக இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல? நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் மச்சான். மச்சான், எங்கள் பாரு, ஒரு அட்டை கிடக்கு, அதை எடுத்துக்கூடா. இங்கே எங்கே டஸ்ட்பின்லாம் வச்சுருக்க போகிறாங்க? முறம்லாம் எங்கே கிடக்குது தெரில. எங்கள் பாட்டி வீட்டிலலாம் அந்த மாதிரி சாணி இல்றதுக்கு செட்டாக வச்சுருப்பாங்க தெரியும்ல. இந்த ஸ்கூலில் எங்கே அதெல்லாம் இருக்க போகுது மிஸ்? நாங்கள் அட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோங்க மிஸ். இந்த அட்டை யூஸ் பண்ணி நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோங்க மிஸ். ஆ, இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் தர்சன. நீயே எதோ ஒன்று எனக்கு க்ளீன் பண்ணணும், ஸ்கூல் நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்க மிஸ். ஏ மச்சான், வார்டன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலாம். ஐயா, நானும் வரமாட்டேன், நீ வேணால் போய் க்ளீன் பண்ணு. என்ன ஐயன் ஒய்யன் இருக்கிற, நாம் ரெண்டு பேரும் தான் க்ளீன் பண்ணணும். இங்கே பாரு, மொத்தம் 4 பீசஸ் இருக்குது. நீ ரெண்டு பீஸ் எடுக்கிற, நான் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுறோம், சரியா? ஏ என்ன மச்சா, பீஸ் கீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? டே, இங்கே அப்படித்தானடா பண்ணி வச்சுட்டு போயிருக்குதுங்க. இருடா, முதல்ல சாணி பாரு, 4 உருண்டை போட்டு வச்சுட்டு போயிருக்குது. நான் ரெண்டு உருண்டை எடுத்துகிட்டு போய் போட்டுறேன், அப்புறம் நீ ரெண்டு உருண்டை எடுத்துகிட்டு போய் போடு, சரியா? சரி மச்சி. மச்சி, இப்போவே நாத்த குடலை பிடுங்குதுடா, எப்படா இதை க்ளீன் பண்ணுறது? மச்சி, நீ எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தப்ப என்னை பார்க்கல, நானும் பிங்கியும் சேர்ந்து சாணியெல்லாம் அழுனமே, அதுலேயே எனக்கு பழகிடுச்சு மச்சி. சரி ஓகே, இதை கொண்டு போய் தூரம் போட்டு வந்துடுறேன். மச்சா அன்வரே, என்னெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் டீல்னா டீல் தான். பாரு, என் பங்குக்கு நான் வந்து மொத்தமாக ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துட்டேன், நீ ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போய் போட்டுருணும், அவ்வளோதான். ஐயோ, இப்போவே முடியலையே. எங்கள் அம்மா மட்டும் நீ இந்த கோலத்தில் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், உன்னைய படிக்கிறதுக்கு அனுப்பினா சாணி இல்றதுக்கு அனுப்பினான்னு கேட்கும். இருந்தாலும் என் மேலே தானே தப்பு, நானே க்ளீன் பண்ணுறேன். ஏ தர்ஷன், என்ன அங்கே ஒரே முனகல் சத்தமாக இருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? மிஸ் சொன்னேங்க மிஸ், நோ மிஸ், இதை க்ளீன் பண்ணி எடுத்தாங்க மிஸ் இருக்கிறேன். ஐயப்போ, இருங்க பார்த்துக்கு போட்டு வந்துடுறேன். அப்பா அப்பா, டேய், நான் பண்ண பார்த்துக்கு நான் ரெண்டு தான் க்ளீன் பண்ணிட்டேன், நீ இப்போ ரெண்டு தான் க்ளீன் பண்ணுறா, போடா. முடியலடா எனக்கு. ஐயோ, எனக்கு வேறு ஏற்கனவே பசியில் இந்த சாணி நாத்த வேற குடலை பிடுங்குதே. அப்போ வாந்திரமாக இருக்குது, யாராச்சும் வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துருவாங்கப்பா. ஐயோ, வாந்தி வருது, குமட்டுது, தாங்க முடியலையே. என்ன இவனே வாந்தி எடுத்துட்டு போறான், இப்ப நாம தான் எடுக்கணுமா? டேய் மச்சான் தர்சன், உயிரோட இருக்கியாடா?
நீ எடுத்து போட்டு வா, அப்பதான் தெரியும் உனக்கு நாத்தம் எப்படி இருக்குதுன்னு. ஐயோ, இப்பவே நாத்தம் தாங்க முடியலையே. நிஜமாலுமே ரொம்ப நாத்தமா இருக்கு தர்சனே. நம்ம பண்ண வேலைக்கு நமக்கு இது தேவைதான். சேட்டை பண்ணா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஒழுங்கா மிஸ் சொல்றது, பேரண்ட்ஸ் சொல்றது எல்லாம் கேட்டு வீட்லயும் ஒழுங்கா இருக்கணும், ஸ்கூல்லயும் ஒழுங்கா இருக்கணுங்கிறது நல்லா தெரியுது. நம்ம சேட்டை பண்ணதுனால தானே நமக்கு இந்த தண்டனை. நம்மளும் இந்த பிள்ளைங்க மாதிரி அமைதியா இருந்திருந்தா பேசாம இருந்திருந்திருக்கலாம், ஒரு இடத்துல உட்காந்து விளையாண்டுருந்துருக்கலாம். தேவையில்லாம இந்த கேட்ல போய் விளையாடுறேன்னு சொல்லி. ஐயோ மச்சான், எனக்கு வாந்திருது மச்சான். ஐயோ ஐயோ பிள்ளைங்களா, எனக்கு தண்ணி எடுத்து வாங்க, அந்த அட்டையை தூக்கி போட்டு வந்துடுறேன். அப்பா என்னால முடியலையே. தர்ஷன் அன்பர், வாட்ச்மேன் அண்ணா வச்சு கூட நான் அதை கிளீன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. சேட்டை பண்ணால் அதனால் என்னென்ன பின்விளைவுகள் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை நான் க்ளீன் பண்ண வச்சேன். சரியா, பாத்ரூமில் போங்க, ஹேண்ட் வாஷ் இருக்குது, எடுத்து நல்லா கையை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரணும். இப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கிளாஸில் அலோவ் பண்ண மாட்டேன். புரிஞ்சதா? ஓகேங்க மிஸ். ஒரு மாதிரியாக இருக்கே. ஏ, என்னடா பண்ணுது தர்சனே? சரி ஓகே, நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பட் உங்கள் மம்மி கால் பண்ணாங்க, அவங்களே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். நான் எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை கேட்டிங்களா? நான் ஏதாவது சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, அதனால தான் இப்போ தேவையில்லாமல் அனுபவிச்சுட்ருக்கீங்க ரெண்டு பேரும். ஆமாம் ஆமாம், அப்படி சொன்னதே கேட்டிருந்துருக்கலாம். அவள் அப்போவே சொன்னான், அவள் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் கேட்காம போய் மாட்டிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே, மம்மி லஞ்ச் கொண்டு வரதா மிஸ் சொன்னாங்கல்ல, யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன்.